இன்ஃபோர்நெட்டின் சமூக பார்வை. Facebook நிறுவனத்தின் முகப்பிற்கு நீல நிறம் அமைக்கப்பட்டது ஏன்? Facebook நிறுவனத்தின் உரிமையாளர் மார்க் சூக்கர்பர்க் தனது 12வது வயதிலேயே கம்ப்யூட்டர் புரோகிராமிங் எழுத தொடங்கிவிட்டார். அவரின் ஆர்வத்தை பார்த்த பெற்றோர்கள் அவருக்கு கணினி பற்றிய பயிற்சி அளிக்க ஒரு ஆசிரியரை நியமித்தனர். ஆனால் சில நாட்களிலேயே மார்க்கின் திறமையை கண்டு வியந்த ஆசிரியர் அவர் ஒரு பெரிய மேதை என்று அவரின் பெற்றோரிடம் தெரிவித்தார். உயர்கல்வியை முடிப்பதற்கு முன்பே மார்க்கை தங்களின் நிறுவனத்தில் பணியமர்த்த மைக்ரோசாப்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் போட்டி போட்டன. ஆனால் மார்க் மறுத்துவிட்டார். கடந்த 2004 தான் படித்துக் கொண்டிருந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் ஓய்வறையிலிருந்து ஃபேஸ்புக்கை தொடங்கினார் மார்க். ஃபேஸ்புக் தொடர்பான ஆராய்ச்சியிலேயே தனது நேரத்தை செலவிட்டதால் கல்லூரியிலிருந்து பாதியில் வெளியேற்றப்பட்டார். மார்க்கிற்கு நிறக்குருடு நோய் இருக்கிறது. சிவப்பு, பச்சை போன்ற நிறங்கள் அவருக்கு சரியாக தெரியாது. நீல நிறத்தை மட்டுமே அவரால் தெளிவாக பார்க்க முடியும் என்பதால் தான் ஃபேஸ்புக்கின் முகப்பிற்கு நீல நிறம் வழங்கப்பட்டிருக்கிறது. தனது மனைவியான ஃப்ரிசெல்லா சானை மார்க் முதன்முதலில் பார்த்த நிகழ்வே ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடியது. கல்லூரி காலத்தின் போது விருந்து ஒன்றில் மார்க் கலந்து கொண்டார். அப்போது கழிவறைக்கு செல்வதற்காக வரிசையில் நிற்கும் போதுதான் ஃப்ரிசெல்லாவை பார்த்திருக்கிறார். பின்னர் பழக்கம், நட்பு, காதல், திருமணம் என தொடர்ந்தது இவர்களின் உறவு. மேலும் தனது காதலியின் குடும்பத்தினருடன் பேச வேண்டும் என்பதற்காகவே சீன மொழியை கற்றுக்கொண்டார். மார்க்கிற்கு ஒவ்வொரு புதிய ஆண்டிலும் தீர்மானம் எடுத்துக் கொள்வதில் மிகுந்த விருப்பம் இருக்கிறது. கடந்த 2009 முழுவதும் டை அணிந்து கொள்வது என்று தீர்மானம் எடுத்தார். அதன்படி ஆண்டு முழுவதும் டை அணிந்தார். கடந்த 2010 தினமும் 1 மைல் தூரம் ஓட வேண்டும் என்று தீர்மானம் எடுத்தார். அதையும் நிறைவேற்றி காட்டினார். அமெரிக்கர்களிடம் ஒரு நல்ல பழக்கம் இருக்கிறது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கும் பணத்தின் பெரும் பகுதியை திரும்ப தான் சம்பாதிக்க உதவிய சமுதாயத்துக்கே கொடுத்து விடுவார்கள். அதன்படி மார்க்கும் தனது சொத்தில் பாதியை நன்கொடையாக அளிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறார். சமூக நோக்குடன் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ஃபோர்நெட்.